ஹலோ வெரி அண்ட் வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சில்வர் சர்ஃபர் பிளாக்கோட இஷ்யூ 1. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முடிஞ்ச ஒரு காமிக்ஸ் தான், இது வந்து ஆன்கோயிங் கிடையாது. ஸோ தோர் கேட்டிருந்தீங்க, ஸோ தோர் 2020 வந்து பார்த்தீங்கன்னா போடலான்ருக்கேன். ஸோ தோர் 2020 கார்ட்ஸ் ஆஃப் கேலக்ஸி 2020 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போடலான் தான் இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சில்வர் சர்ஃபர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுனால, அதாவது இந்த காமிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா அது நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட், அதாவது ஆர்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கதை உண்மையிலே நல்லா இருக்கும். அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வெனமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அப்சல்யூட் கார்னேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கிங் இன் பிளாக்காக இருக்கட்டும். ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல் வரதுக்கெல்லாம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ணியும் ஆன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். என்னோடய பேர் சில்வர் சர்ஃபர். ஆக்சுவலாக என்னோடய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நொரின் ராட். ஸோ ஆக்சுவலாக மக்கள் எல்லாருமே இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் வந்து சுற்றிருக்கேன். ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் என்ன வந்து ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன கேலக்டஸோட ஹெரால்டுன்னு சொல்லுவாங்க, அண்ட் சில பேர் என்ன இந்த மாதிரி சில்வர் சர்ஃபர்னு சொல்லுவாங்க. அதிக பேருக்கு எனக்கு, அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக எனக்கு இருக்க பேர் டெத். ஸோ எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலக்டஸ்க்காக ஒவ்வொரு கிரகத்தையும் நான் வந்து தேடி கொடுப்பேன், அவன் ஒவ்வொரு கிரகத்தையும் தின்னுவான். என் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் மொத்தத்தையும் அதை அழிச்சு அதை வந்து சாப்பிட ஆரம்பிப்பான். ஆனால் என்னால் வந்து அதை தடுக்க முடியாது. ஸோ அதனால நான் ஒரு கிரகத்துக்கு போயிட்டேன்னா அந்த கிரகத்துக்குல என்ன மாதிரி, அதாவது நான் வந்துட்டு போயிட்டேனாலே அந்த கிரகத்தோட சாவு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து இந்த டெத் அப்படின்ற ஒரு பேரை வந்து கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இறந்த அந்த ஒவ்வொரு கிரகத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து கதறி கதறி அழுதுருப்பாங்க. நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஆனால் எதுவுமே நான் பண்ணலை. அவங்களோட அந்த கதறல் சத்தமாக இருக்கட்டும், அவங்களோட அந்த அழுகிற சத்தமாக இருக்கட்டும், எல்லா சத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்குள்ளே இன்னமும் அந்த சத்தம்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சில்வர் சர்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சர்ஃப் போர்டில் ரொம்பவே வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த காமிக் வந்து எந்த டைம் லைன், அதாவது எந்த காலத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டிஸ் ஆஃப் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி நான் ஒரு காமிக்ஸ் வந்து முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ அந்த காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் சஃபர், இந்த பிளாக், இந்த காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நடக்குது, அந்த டைமில் தான் வந்து நடக்குது. ஸோ நம்ம சில்வர் சஃபர் வேகமாக வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம காஸ்மிக் ஹவுஸோட செயின் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ செயின் எடுத்து நம்ம பீட்டா ரேபிள், மூன் ட்ராகன், பைலா, ராக்கெட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் வந்து பிடிக்க சொல்கிறாரு. பிடிச்சிட்டு பீட்டா ரேபிள், உன்னோட ஸ்ட்ராங் பிரேக்கரை நீ சம்மன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டா ரேபிள் கிட்ட இந்த மாதிரி நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் நம்ம பீட்டா ரேபிள் அந்த ஸ்ட்ராங் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ண. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கரை பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தப்பிக்கிறது வந்து காட்டுறாங்க. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், எதனால இவங்களாம் தப்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி காமிக்ஸ் பார்த்தா தான் உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஸோ நம்ம சில்வர் சஃபர் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா தேனோஸ் வந்து இறந்துட்டான், பிளாக் கார்டர் இவங்களை வந்து சுட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு டைமென்ஷனல் ரிஃப்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அதனால இவங்களை நான் இங்கேருந்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டரேபிளோட சுற்றில நம்ம பீட்டரேபிள் கிட்டே கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த செயினை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து தள்ளுறாரு. ஸோ இதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி காமிக்ஸில் தான் போய் பார்க்கணும். அதாவது அந்த பீட்டரேபிள் இவங்களுக்குலாம் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கணும். அவங்க அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சஃபர் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மோஷன், அவர் போகிற அந்த ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆட் வந்து நல்லாவே காட்டும் அது வந்து எந்த மாதிரி ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து மாட்டிருக்கதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரியாலிட்டிக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு கோடு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக புரியலை. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தது. ஸோ இவரோட அந்த பவர் காஸ்மிக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ரியாலிட்டியை வந்து உங்கள் முன்னாடி ஒரு லேயராக வச்சுக்கோங்க. ஸோ நான் முன்னாடி அந்த தேனோஸ் காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன், நம்ம தேனோஸ் வந்து ரியாலிட்டி வந்து கிழிச்சிட்டு வருவார். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு லேயராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த லேயரில் நிறைய சூப்பரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு லேயரை கிழிச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இறந்துருக்க அந்த சூப்பரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஊறி கொண்டு வராரு. பட் ஆனால் இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அப்படியே மூட ஆரம்பிக்க நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்காரு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைய லேயர்ஸ் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஏகப்பட்ட லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அதாவது காற்றை உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். உங்கள் உடம்பு சுற்றி உங்களோட வீட்டை சுற்றி எல்லாத்தையுமே காற்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டின்றதும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேயராக வந்துருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை லேயராக பிரித்தாலும் அத்தனை லேயராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த லேயரை பிரித்து இவங்க எல்லாரையும் வெளில கொண்டு வர நம்ம சில்வர் சஃபர் அந்த லேயருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு இடத்துல நம்ம சில்வர் சஃபர் விழ அவரோட அந்த காஸ்மிக் கான்ஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவேர் ஆகுது. ஸோ அந்த காஸ்மிக்
காஸ்மிக் கான்ஷியஸ் வந்து என்ன சொல்லுது, அதாவது அங்கே வந்து வேறு ஏதாவது லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது பிளானட்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தேட ஆரம்பிக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் சஃபருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆகுது. தூரத்தில் ரொம்ப தூரத்தில் ஒரு ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா பிறக்குது. அந்த ஸ்டார் வந்து பிறந்ததும் ஒருத்தர் வந்து அழிச்சிடறான். ஸோ திரும்ப அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பிறக்குது. ஸோ திரும்ப வந்து அது பிறக்க ஆரம்பிக்கும் போது பயங்கரமான வெளிச்சம் வருது, திரும்ப அது வந்து அணைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்க நம்ம சில்வர் சஃபர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃப் போர்ட் அவர் வந்து அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பவர் தான் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த மிச்ச பவர் வச்சு அந்த சர்ஃப் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சமன் பண்ணி தூரத்தில் தெரிகிற ஒரு பிளானட்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா விழுறாரு. அந்த இடத்துல நம்ம சில்வர் சஃபர் முன்னாடி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ நம்ம சில்வர் சஃபர் அவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு நான் இங்கே யாரையுமே அழிக்க வரல, நான் இந்த கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல வரல, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லாமல் சில்வர் சஃபர் வந்து கேட்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பாஷை வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் அவங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களோட உங்களுக்கு மாஸ்டர் யாராவது இருக்காங்களா, அவங்கள நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லாமல் சில்வர் சஃபர் வந்து கேட்குறாரு. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாஷையில் வந்து பதிலளிக்க நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு உங்களோட மாஸ்டர் காடா அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லாமல் சில்வர் சஃபர் கேட்க சஃபருக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பயங்கரமான சண்டை வந்து வர ஆரம்பிக்குது. அந்த சண்டையில் நம்ம சில்வர் சஃபரோட அந்த சர்ஃப் போர்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து உடச்சிடுறாங்க. பட் அது உடச்சா நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா தோத்ததாக அர்த்தம் கிடையாது. நம்ம சில்வர் சஃபர் வந்து அவரோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறேன், நான் இந்த மாதிரி என்றைக்குமே தனியாக போய் சண்டை போட்டதில்லை, இந்த மாதிரி என்னோட மாஸ்டரோட தான் நான் போய் சண்டை போட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பவர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நினச்சிட்டு இருக்காங்க, இந்த போர்டை உடச்சிட்டா என்ன தோக்கடிச்சலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது தப்பு, 1000 வருஷம் ஆனாலும் இவங்களால் என்ன தோக்கடிக்கவே முடியாது, நான் என்றைக்குமே தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் மோத ஆரம்பிக்க. ஸோ அதில் வந்து ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபர் கூட நேருக்கு நேரம் மோத ஆரம்பிக்கிறார். ஸோ ரெண்டு பேரும் நல்ல பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்ம சில்வர் சஃபரோட ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் காஸ்மிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவர்கிட்ட இருக்க காஸ்மிக் பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் கூடலாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது, ரொம்பவே அதிகம். நம்ம கேலக்டஸோட ஹேரால்னு சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம காஸ்மிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பிளாஸ்டே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாராகவே போய் மாறிடுது. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன காஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உனக்கு இழக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இவரோட உள்ளங்கை வர கருப்பாக மாறிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பவரே வந்து இல்லை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது குறிக்குது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறியிருக்கு, அதாவது அந்த கை வர வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறினால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் பவர் கிடையாது. அந்த இடத்துல கிடையாது அப்படின்னு சொல்கிறத விட அவரோட உடம்புலேருந்து அந்தளவுக்கு காஸ்மிக் பவர் போயிருக்கு, வெளியில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குட்டி சூரியனாகவே வந்து மாறியிருக்கு. ஸோ திடீர்னு எதில் இருக்க ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா திறக்க ஆரம்பிக்க நம்ம சில்வர் சஃபர் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போனதும் அங்கேருந்து ஒரு கை வந்து நம்ம சில்வர் சஃபர் பிடிச்சி உள்ளே இழுத்துருது. ஸோ இழுத்தது மட்டும் இல்லாமல் ஹலோ குட்டி சூரியனே உள்ளே வா, என்னோட பேர் நல், என்ன நீ உன்னோட கடவுள்னு கூட கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம நல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபரை பார்த்து சொல்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் காப்பாற்றிருப்பாரு. ஸோ அங்கெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காடிஸ் ஆஃப் கேலக்ஸி அப்படின்ற காமிக்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம தேனோஸ் இருப்பார், கார்டியன்ஸ் இருப்பாங்க, காஸ்மிக் கோஸ்ட் ரைடர், பீட்டா ரிபெல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது உண்மையிலே நல்ல காமிக்ஸ், ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும். அதுவும் டானி கேட்ஸ் எழுதுனது தான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. ஸோ இந்த இஷ்யூவில் ஒரு வேளை ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஒருவேளை நான் இது முன்னாடி சொல்லியிருப்பேன் பட் யாராவது இப்போ புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிடுறேன். காமிக்ஸ் லெக்சி ஹெச்கியூ அப்படின்ற இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசி காமிக்ஸ் டிசி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வார் ஆஃப் ஜோக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ 3 போட போகிறேன். ஸோ அதுவும் யாராவது பார்க்க வந்தீங்கன்னா டிசி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அங்கே போய் பாருங்கள். அண்ட் இந்த சேனலில் ஃபுல்லாக மாரல் அண்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ தேங்க்யூ கேஸ் பாய். இதே மாதிரி உங்களை நான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.